இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். Smack that all on the floor, smack that, give me some more, smack that till you get sore, smack that, oh. என்னடா யானைக்கும் பூனைக்கும் முடிச்சு போடுற அப்படின்னா இருக்கு, இங்க ஏதோ சம்பந்தம் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ் ரீகன். உருமாக்கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஆப்பிரிக்கா நாடு ரொம்ப வறண்ட நாடு அப்படிங்கிறது தெரியும், அது இப்போ ஒரு வேறு லெவல் ஸ்மார்ட் சிட்டி, இன்னொரு லெவல் கிரகம்னே சொல்லலாம், அப்படி மாறப்போகுது. அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உருமாக்கட்டுக்கு மணி அடிக்கிற பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை வழங்குங்க. அதனுடைய பெனிஃபிட் இந்த கார்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நல்லதே நடக்கும், நம்புவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான் அப்படிங்கிற ஒரு பாப் பாடகர், அமெரிக்க வாழ் பாப் பாடகர். இவர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இவரும் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றவர். அந்தளவுக்கு இவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவர் இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு வகாண்டா மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டியை கட்ட போகிறார். என்னப்பா வகாண்டா அனகோண்டான்னுகிட்டு இருக்கிற அப்படின்னா, வகாண்டா அப்படிங்கிறது அவெஞ்சர் பிளாக் பேந்தர் படத்தில் வர மாதிரி, ஒரு காமிக் புக்ஸில் வர மாதிரி ஒரு கற்பனை சிட்டி, கற்பனை நகரம். அதே மாதிரி அதை உண்மையாக இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உறுதியாக சொல்கிறார். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்களினுடைய தரத்தை உயர்த்தணும், கருப்பர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கணும். நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பிளான் போட்டு எல்லா மக்களுக்கும் ரோடு போடுறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் சொல்லுவார். இங்கே ஆனால் இவர் இது உண்மையாகவே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே ரொம்பவே அதீத விருப்பம் வச்சுருக்காரு. இது வந்து கருப்பர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கும். இப்போ கொஞ்ச நாளாக கருப்பர்களுக்கு வந்துட்டு எதிராக நிறைய பேர் போர் தொடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா அமெரிக்காவில எல்லாம் 7 முறை கடைசியாக ஒரு கருப்பனை சுட்டிருக்காங்க. அதனுடைய வீடியோ கூட இந்த கார்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கருப்பர்களுக்கு ரொம்பவே நிறைய பாதிப்புகள் இருக்குது பல நாடுகளில். ஸோ அதுக்காக இவர் தன்னுடைய குரல் கொடுக்குறாரு, ஹோம் பேக் ஹோம் அப்படின்ட்டு. அதையும் ஒரு வார்த்தையாக சொல்கிறார், கருப்பர்கள் வந்துட்டு திருப்பி இங்கே வரலாம். இன்னொன்று, செனிகலிஸ் நாட்டு மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய நாடு திறம்பட உயரும் உலக நாடுகளின் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வறண்ட ஆப்பிரிக்க நாட்டில் இது வந்து சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாரினுடைய கேள்விக்குறி. இந்த செனிகலிஸ் நாட்டில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத பஞ்சம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்ட போகிறதா இவர் சொல்கிறாரு, ஆனால் ஒரு ரூரல் ஏரியா மாதிரி தான் இன்னமும் இருக்குது. இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு 44% தான் மின்சார வசதியே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு இது வந்து ஒரு வறண்ட பகுதி, மின்சார வசதி இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கா. ஆனால் கரண்ட் பில்லெல்லாம் கரெக்டாக எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பண்ணுற அயோக்கியத்தனம் மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்புவோம். அமெரிக்கா, யூரோப், அப்புறம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இந்த செனிகலிஸ் நாடில் இருக்கிற வகாண்டா இவர் உருவாக்க போகிற சிட்டி உங்களை முதல்ல வரவேற்கும் அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் இவர் வந்துட்டு ஃப்ளைட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கதையில் சொல்லப்படுது. இங்கெல்லாம் நடக்க விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த நாட்டில் பரவாயில்ல, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கெல்லாம் ஃப்ளைட் விட்டு கொண்டு வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிற அளவுக்கு இவர் வசதியை உருவாக்கி தராரு. அப்போ நல்ல நாடாக தான் இருக்கும். இப்போலாம் நிறைய பேர் நாடு ஆரம்பிச்சிடுறாங்க. இவருடைய கருத்து நல்ல ஒரு கருத்துக்காக இவர் வந்து ஒரு நாட்டை உருவாக்குறாரு. கைலாசாவையெல்லாம் என்னன்னு சொல்கிறார், அது இருக்குதா என்னன்னே தெரியல. இவரும் ஒரு நாட்டை ஆரம்பிக்கிறாரு, அங்கே போய் எல்லா வேலைத்தனமும் பண்ணிக்கிட்டு டெய்லியும் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எங்கே இருக்காரு என்னன்னு தான் தெரியல. எப்போ வந்துட்டு நாட்டுக்கு வந்து இவர் வந்து அலோவ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. கைலாசாவுக்கு நம்ம போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு 20 அம்ச கோரிக்கைகள் நம்மளுடைய உருமாக்கட்டு சார்பாக வச்சுருக்கிறோம். அது 20 அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, அதையும் இந்த வீடியோவில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இவர் வந்துட்டு நாடு உருவாக்குறதுல மும்முரமாக இருக்கிறாரு. இவர் இந்த நாட்டுக்கு அப்படி என்ன ரொம்ப பயபக்தியாக இருக்கிறார் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இவர் அங்கே தான் அதிகமாக வளர்ந்துருக்கிறாரு. இவர் அமெரிக்காவில் பிறந்தாலும் செனிகலிஸ் பேரண்ட்ஸுக்கு தான் பிறந்திருக்காரு. ஸோ சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு தர்மம் இவர் வந்துட்டு இன்றைக்கி அதை திருப்பி பண்ண போகிறார் தன்னுடைய சம்பாத்தியத்தின் பணத்தில். இந்த நாட்டுக்கு இவர் வந்து ஏகான் சிட்டி அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல்
ஏகாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி இந்த நாட்டினுடைய பணத்தையும் அறிவிச்சிட்டார். ஏகான் இவர் பேர், ஏகாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினும் அறிவிச்சிருக்கிறார். இப்போ கொஞ்ச நாளாக டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே தான் இங்கேயும் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. முதல் கட்ட திட்டமாக முதல்ல ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல் இந்த மாதிரி, அப்புறம் ஹோட்டல் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஃபஸ்ட்டு செய்யப்படும். இது 2021 தொடங்கப்படும். ஒரு 3 வருஷத்துக்கு முதல் கட்டம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருஷமே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார். இது என்ன பார்த்து பார்த்து செய்கிறார் அப்படின்னா, இந்த நீர் போன்ற அழகு அமைப்புகள், அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பொருட்கட்டமைப்புகள் அதெல்லாம் வந்து கிளாஸ் மெட்டலில் தான் செய்ய போகிறதா சொல்கிறாரு. வுட்டு பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாடு நல்லா பல 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 பலன்னு இருக்க போகுது. சோறுகளை போட்டு குழம்புகளை ஊற்றி ரோட்டிலே வலிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாருங்க. அதே மாதிரி இந்த நாட்டை வடிவமைக்க போகிறதா சொல்லியிருக்கார். நாடு வேற லெவல் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு வேற்று கிரகம் படத்துலலாம் காட்டுவாங்க பாருங்க. நல்ல ஒரு செழிப்பாக ஸ்மார்ட் சிட்டி மாதிரி இருக்கிறவங்க. அதே மாதிரி இவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். இது இப்போது இதுக்கு வந்துட்டு 6 பில்லியன் செலவாகும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 42,000 கோடிகளுக்கும் மேலே. அதில் 1/3 பணம் இவர் ரெடியாக வச்சிருக்கார். அதாவது $2 பில்லியன், 14,000 கோடி ரூபாய்க்கும் மேலே. மீதி அந்த 28,000 கோடி, அதாவது மீதி 4 பில்லியனுக்கு வந்துட்டு நிறைய பேர் தன்னார்வ தொண்டர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட்டு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்கிறதுல அவங்க மும்மரமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொன்னதே எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் இங்கே ஹெல்ப் பண்ணுது. 2004 ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு. 2014 இந்த மாதிரி மக்களின் போக்கை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014 இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ரொம்பவே தன்னுடைய கவனத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு திட்டத்தை இவர் நாட்டு மக்களுக்காக செய்கிறார். அதே ஒரு பெரிய உத்தமம். கண்டிப்பாக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் அந்த மக்களின் சார்பாக. இந்த ஏகான் சிட்டியோட கட்டமைப்புகள் எல்லாம் துபாய் ஆர்கிடெக்ட்கிட்ட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னப்பா, நீ கட்டடத்தை கட்டி நான் போய் வீட்டில் போய் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னு கேட்டால் துபாய் ஆர்கிடெக்ட்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்டடத்தின் கட்டமைப்புகளும் நமக்கு ஏற்கனவே தெரியும். புர்ஜி கலிஃபாஃப்லாம் என்ன லெவல், வேற லெவலாக இருக்கும். அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, பேனையாக பெருமாளாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு துபாய் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இங்கே வந்துட்டு இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் ஏகான வந்துட்டு ஏலியோன் படாரா தியாம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். அந்த பேரை வச்சு தான் இவங்க கூப்பிட்றாங்க. இவரை அந்த நாட்டு மக்கள் தான் வீட்டு பிள்ளையாக பார்ப்பாங்களாம். அந்தளவுக்கு இவர் மேலே ஒரு பாசம் இருக்குது. அந்த ஊர் பாசம் அது என்றைக்கும் இவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டு மக்கள் வந்துட்டு ரொம்பவே இந்த திட்டத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும், தன்னுடைய தரம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பஞ்சகாலத்தில் இருக்கிற மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை இவங்க பெறப்போகிறதுக்கு ரொம்பவே ஆவலாக காத்திருக்காங்க. இன்னொன்று, இந்த மைக்கேல் டிஎம் அப்படிங்கிறவர் ஊர் பஞ்சாயத்து தலைவர், அவர் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இந்த நாட்டில் ஒரு பியூட்டி என்னென்னா, டக்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஏகான் சிட்டிக்கு வந்துட்டு 100 கிலோமீட்டர், அது வந்து 5 மினிட்ஸில் ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்காக ஏகானுக்கு கவர்மெண்ட் 2,000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல கவர்மெண்ட். படிப்படியாக அதுக்கப்புறம் வந்துட்டு சி ரெசார்ட்டு, ஹோட்டலு, அப்புறம் வந்து ஃபிலிமிங் சென்டர், அப்புறம் ரெக்கார்டிங் சென்டர், ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே மற்ற நாடுகளுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு, அந்தளவுக்கு தரத்தை மேம்படுத்த போகிறாங்க இந்த ஏகான் சிட்டியில் அப்படின்னு செய்திகள் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வகாண்டா சிட்டி மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு உண்மையான அவெஞ்சர் சிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லா மக்களாலையும், உலக மக்களாலும் பார்க்கப்படுது. அதுக்கு முன்னாடி இவருடைய இந்த உத்தமத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக போற்றுவோம். வீடியோவின் முடிவுக்கு வந்துட்டோம். ஏகான் வந்துட்டு இந்த பிளான் வச்சுருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது உருமாக்கட்டினுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறத விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த ஒரு வீடியோவின் முடிவுலையும் நம்ம ஒரு சின்ன கருத்து சொல்கிறோம். இன்றைக்கி என்ன கருத்து அப்படின்னா, குழந்தைகளுக்கும் வயசில் பெரிய பாட்டி தாத்தாக்களுக்கும் கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவிடுங்க. அவங்க தான் அன்புக்கு இயங்குறவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். உருமாக்கட்டுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி அடிக்கிற பட்டனை தட்டிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் உருமாக்கட்டோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.